சிந்திக்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வெண்கடுகு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வெண்கடுகு அப்படிங்கிறது பழைய காலத்துல உணவுக்காக அதாவது தாளிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த வெண்கடுக தாளிக்கிறதன் மூலமா ரத்தத்துல இருக்கிற கொழுப்பு, சர்க்கரை அளவு, ரத்தத்துல இருக்கிற தேவையற்ற அழுக்குகள் இதெல்லாம் வந்து இந்த வெண்கடுகு சரி செய்யும் அப்படின்றதால பழைய காலத்துல யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப அதை வந்து ஆன்மீக வழியில இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வெண்கடுகு அப்படிங்கறத. இது வந்து நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அதுல இந்த வெண்கடுக கொஞ்சம் போடுறதன் மூலமா வீட்டுல இருக்கிற தீய சக்திகள், பேட் வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. வெண்கடுகு அப்படிங்கறது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வெண்கடுகு, தெரியுதுங்களா? இதுதான் வெண்கடுகு. நம்ம கடுகு போலவேதான் இருக்கும், கொஞ்சம் அதாவது வெள்ளை கலர்ல, வெள்ளைன்றது இல்லாம வெந்தயம் வந்து அப்படியே உருட்டையா இருந்தா எப்படி இருக்கும், கடுகு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், வெந்தயம் அத மாதிரிதான் வெந்தய கலர்ல இருக்கு. இதுதான் வந்து வெண்கடுகு. இது வந்து 50 கிராம் நான் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு 1 மாசம் வரைக்கும் வரும். இது இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாம்பிராணி வீட்டுல நம்ம வாரத்துல 1 நாள் 2 நாள் நம்ம போடுவோம். கண்டிப்பா வெள்ளிக்கிழமைக்கு சாம்பிராணி போடணும். அந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது சாம்பிராணியில அந்த நெருப்பு போது கறியை வந்து நெருப்பாக்கிட்டு சாம்பிராணி பவுடர் நம்ம போடுறோம். சாம்பிராணி போடும்போது இந்த வெண்கடுகையும் அதாவது வெண்கடுக இந்த 3 விரல்ல எடுக்கிற அளவுக்கு எடுத்து அந்த சாம்பிராணி கூடவே இந்த வெண்கடுகையும் நீங்க போட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற பேட் வைப்ரேஷன், தீய சக்திகள், துர்தேவதைகள் இதெல்லாம் வந்து விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. கண்டிப்பா நீங்க இந்த வெண்கடுக பயன்படுத்தி பாருங்க, நல்ல மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான குறிப்பு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.